கொடும்பை போல ஆனதே. மகள் பெற்ற மகளை பார்த்து தந்தைக்கு மனமாறி விடும் ஆட்கள் அனுப்பார். மகள் பெற்றால் இல்லை என்று யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த பொருள் கேட்டாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்தால் கேட்ட பொருளை கொடுப்பார். ஆட்கள் தானே கேட்க போறாங்க. அன்று முதல் இன்று வரை எந்த ஒரு பொன்பொருளமான ஏற்பட கிடையாது. என்னை செருப்பென்று உரைத்து விட்டாய். செருப்பின் சிறப்பு உனக்கு தெரியாது. அன்றுதான் பாரதத்திலே கூனி ராமாயணத்தில் ராமாயணத்தில் கூனி பாரதத்தில் இருந்தான் ஜகுனி. உங்க குடும்பத்துக்கு நான் தாண்டி ஜகுனி உங்க குடும்பத்தை அழிக்காம நான் தூங்க மாட்டேன். எங்குதான் சென்றால் புரிய இல்லை சரி கூலிக்காரன் நாய்கள் அரவணம் இறந்து விட்டார்கள். என்னது ரெண்டு பேரும் ஆகையால இந்த நாட்டில் இருந்தால் நம்ம அழித்துடுவோம் என்று நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள்.
கூலியாட்கள் இல்லாமல் தவிக்கிறேன். ஆயிரம் வேலையும் நெல் விளைச்சல் அமோகமான விளைச்சல் இருக்கிறது. நீ சென்று தாய் வீட்டு வந்து ஆட்களை அழைத்து நம்ம ஜெமீன் மக்களால்தான் நம்ம சிறப்பா வாழ்ந்துருக்கோம். நம்ம ஜெமீன் மக்கள் எல்லாம் அடிச்சுட்டு கொண்டுட்டு அவனை துரத்தி விட்டு இது முறையா இது இல்லையா? கூலிக்கார நாயக ஒரு ரூபாய் கொடுக்கறது அதிகம், 75 பைசா கொடுக்குற ஆட்களுக்கு அது பத்தலையும். அவ்வேளை 300 ரூபாய் கேட்ட ஆண்களுக்கு 200 ரூபாய் பொம்பளைக்கு இது நான் கொடுத்தா ஜமீன் கோட்டையில வாழ முடியுமா? அதுக்காக ஆகையால கொண்டுட்டேங்க. 6 ரூபாயும் 1 ரூபாயும் அவர் கூலி அதுவே அதிகம் தாண்டி. 300 ரூபாயே பத்தாது இந்த காலகட்டத்துல. 300 ரூபாய் தான் கொடுக்கணும், அதான் முறை. நியாயமா தான் கேட்டுருங்க, கொடுத்துல குறைஞ்சா போயிடும். வட்டாமச்சு கூலி குத்துறா போத கூலிக்கார நாய்கள் வந்து இங்க வேலை செய்து அதான் ஜமீனுக்கு கொடுங்க சிறப்பா இருப்போம், நம்ம குறையா இருக்காது. எந்த பிரிவு பாவத்தை செய்தோமே தெரியல, நமக்கு குழந்தையே இல்லாமல் இத்தனை துன்பத்தை எல்லாரும் போயிட்டு வரும். கர்மத்தை செய்யலாமா? இந்த பாவத்தை செய்யலாமா? இது முறையா இல்ல? ஆமா சரி, நான் செய்த பாவம் வெட்டுறேன். திருமணம் செய்த நாள் முதல் உன் தாய் வீடு நீ சென்றது உண்டா? அந்த காலத்துல மக்கள் மீது அவ்வளவு பாசமா இருந்தீங்க. அந்த படுபா எப்போது சேர்ந்தானோ அதுல இருந்து இப்ப வரை மக்கள் மேல வெறுப்பு தான். சொல்லுங்க நீங்க வாத்தா விட்டு போய் பொண்ணுக வாங்கணுமா இல்ல 5 பவுன் 10 பவுன் வாங்கணுமா சொன்ன? ஒரு மாமியார் விட்டு போய் வரணும். சென்று வர முடியுமா? முடியாதா? போக மாட்டேன். போவா?
என்னமதை விடுத்து விட்டிட வேண்டும் அல்லதையே நினைத்து. ஒரு ஆட்கள் ஒரு கூலிக்கார ஆட்களை அழைத்து வாடி சொன்னான். நீ புத்தி சொல்ற எனக்கு ஜமீன்தார, நான் ஒண்ணு சொல்ற கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கேக்குறீங்க. என்ன இது தொந்தரவு? ஆளுங்களுக்கு சொன்ன கூலி மாதிரி 300 ரூபாய் 200 ரூபாய் உழைக்கிறாங்க. சரி காட்டு. ஏரி வேலை போனாலும் போச்சு, நேரா போக வேண்டியது யாரு வேலைக்கு? 7 மணிக்கு போட்டா